ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜாரத் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோ வந்து எல்லா ஃபிஷ்ஷும் பெட்ஸு எங்கிட்ட இருக்கிற ஃபுல்லாக காமிக்க போகிறேன். அதாவது வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக முடிஞ்சளவுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்துலையும் பார்த்தீங்கன்னா கப்பீஸுங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஃபிஷஸில் இது வந்து ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டாக ஆகணும் அப்படிலாம் நினச்சி கூட பார்க்கல ஸ்டார்டிங்கில். ஆனால் வந்து நார்மலாக ஒரு பேர் கப்பீஸ் வாங்கிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஆரம்பித்தப்போ வந்து ஒரு பேர் வாங்கிட்டு வந்தப்போ வந்து டக்குன்னு குட்டி போகிற மாதிரி தான் இருந்தது. அந்த அன்றைக்கி நைட்டே ஒரு 50 குட்டி பக்கம் போடுச்சு. அதிலிருந்து தாங்க இப்படி ஒரு வேறு லெவலில் செட்டப்பே ஆகும்னு எதிர்பார்க்கல. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கப்பீஸுங்கிறது நம்ம இதில் வந்து இன்றியமையாக தான் இருக்குது. இம்போர்ட்டட் கப்பீஸு, நார்மல் கப்பீஸு எல்லாமே இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே மெயில் கப்பீஸு, நார்மல் கப்பீஸ். ஓகேங்களா? அடுத்தது அப்படியே அடுத்த டப்போ மேலே மட்டும் ஒரு 4 டப்போ வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 குட்டிங்க பக்கம் வச்சுருக்கேன் ஃப்ரைஸ், அதாவது அல்பினோ. அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாட்டியில் ரெட் பிளாட்டி, பிளாக் பிளாட்டி, அதுக்கப்புறம் வந்து பிளாட்டின் ரெட் கப்பி. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரைஸ் இதில் இருக்குது, குட்டிங் இதில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாமே இன்னொரு 1 மாதத்தில் நல்லா க்ரோத் ஆயிரும். இப்போ தான் 1 மாதத்துல குட்டிங்க, ஒரு மாதம் கூட இருக்காது, ஒரு 3 வாரத்து குட்டிங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அதாவது ஆல்பினோ ஃபிஷஸ்ஸு. ஸோ இது வந்து குட்டியில் இருந்தது, அப்படியே இதை எடுத்து போட்டு குட்டி போடுற மாதிரி இருக்கனால எடுத்து போட்ட ஆல்பினோ ஃபிஷஸ்ஸு. இதுவுமே ஒரு பேர் வாங்கிட்டு இருந்தால் ஒரு 5 பேர் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனுடைய அம்மா வந்து கீழே தான் இருக்குது, அதனுடைய அப்பா இறந்துருச்சு. இதனுடைய அப்பா, குட்டி போட்டதனுடைய அப்பா வந்து சரி, ஃபாதர் ஃபீஸ் வந்து இறந்துருச்சு, மேல் ஃபீஸ் வந்து இறந்துருச்சு. இப்படி தாங்க, அதாவது கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பேர் இருந்தாவே போதுங்க, கேரண்டியாக வந்து நம்மள்ட்ட வந்து ஏகப்பட்ட பேர் கொடுத்துட்டு போயிடும் நம்ம கையில். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கப்பீஸ் வந்து நல்ல இது. ஓகே, அதனால் வந்து தயவு செஞ்சு யாராவது வாங்கி வளர்த்துன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கப்பீஸ் ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே க்ரோத்தில் நல்லாவே இருக்கும். ஸோ உங்கள் ஃபிஷஸ் குட்டிங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பிளாட்டிலே ரெட் பிளாட்டிலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு குட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கப்பீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பீஸு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கப்பீஸு என்னென்னு தெரியல, கேமரா சரியான மழை வர மாதிரி இருக்குங்க, அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது வியூவே பாருங்கள். நார்மல் கப்பீஸு. ஸோ நார்மல் கப்பீஸும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபீமேலு. ஸோ குட்டி எடுக்கிறதுல ஏன்னா வந்து குட்டி 1 ரூபாய்க்கு எடுத்துக்கனால நம்ம வேணாம், அது எதுக்கு ரிஸ்க் எடுத்து ப்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மேல் அண்ட் ஃபீமேல தனி தனியாக பிரித்து வச்சிட்டேன். இப்போதைக்கு நார்மலாக சும்மா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க அப்படியே ஃபிஷ்ஷு அப்படியே பெட்ரூமுக்குள்ளே போகலாம். அதாவது பாருங்கள் அப்படியே எவ்வளோ தூரம் பாருங்கள், சரியான மழை வரப்போதாட்டிருக்குங்க. அப்படி தான் நினைப்போம், பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச மழை கம்மியாக வரும். இந்த சைட்லாம் பாருங்கள் என்ன கருக்கவே இல்லை, வேறு லெவலில் இருக்குது, சரியான வேறு லெவலில் காற்று பயங்கரமாக அடிக்குது. இன்றைக்கி தான் உஷாராக செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, காற்று எடுத்தால் எல்லாம் திடீர்னு தான் ஆயிரும். அப்படியே உள்ள ரூமு கிட்டத்தட்ட லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து என் நண்பன் வந்து எனக்கு வந்து 2 வாத்து இனாமல் கொடுத்த வாத்து, அதை வச்சு ஏதோ கொஞ்சம் உப்பேற்றி இன்றைக்கி வந்து இந்தளவுக்கு உப்பேற்றிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது பாருங்கள். நம்மள்ட்ட வந்து பீஜின்ஸ் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கும். அது மாதிரி வந்து நானும் 2 பீஜின்ஸில் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பாருங்கள் நம்மள்ட்ட பீஜின்ஸ் வந்து ஒரு இன்றியமையா, புறாக்களும் வந்து இன்றியமையாக தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு நம்மள்ட்ட ப்ரீடிங் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கு. புறாங்க நிறையா புறாங்க சேல் பண்ணிட்டேன், நிறையா புறா விற்று ஏகப்பட்டது. இப்போ வந்து புறாவை பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு 2 பேர் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா புறா அவங்கள்ட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்குள் கேரண்டே ஒரு 50 நல்லா செட் ஆச்சுன்னா ஒரு 25-30 பேர், 50 பேர், அது மாதிரி ஏகப்பட்ட பேர் கண்ணுக்கு அடங்காத பேர் வருங்க. பட் அதுக்கு எல்லாமே வந்து பொறுமையாக இருக்கணும். இதில் வந்து ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்கும், லவ் பேர்ட்ஸு, ஃபீமேல் லவ் பேர்ட்ஸு. இது வந்து ஒரு தம்பி ஒருத்தர் கொடுத்தா அப்படி, நம்ம தெரிஞ்ச தம்பி தான். அவர் வந்து என்னாச்சுன்னா எக்கு லே பண்ணுற மாதிரி கொடுத்தா அப்படி, பட் இது வந்து எக்கு லே பண்ணுது. என்ன பிரச்சனைனா மெயிலுக்கு மெயில் விட்டால் மெயில் கொண்டுருது. ஸோ அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது மாதிரி நான் பார்த்த ஒரு பிரச்சனையிலே இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு இது மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்ததில்ல, இதுதான் மொதல் பிரச்சனை. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குட்டி போட போதுங்க, முட்டை பொறிக்க போதுங்க. ஸோ ஒரு பேர் நல்ல கண்டிஷனாக இருக்குது, எப்போனாலும் முட்டை பொறிக்கலாம். ஸோ இதை வந்து நல்லா பாதுகாக்க வேண்டியது நம்ம கடை தான், எப்போனாலும் முட்டை பொறிக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயிலு, காக்டெயில் ஒரு பேர் வச்சுருக்கேன். இப்போ வந்து எங்கே ஒரு பேர் எட்வானுக்கான மெயில் உள்ள பானைக்குள்ள இருக்க மாட்டிருக்கு, பட் எக்கெல்லாம் இதில் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. ஸோ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வந்து நம்ம 2 பேர் ஆகிட்டு இப்போ வரைக்கும் வந்து ஒரு என்ன பிரச்சனையே தெரில. ஓகே, இது அடுத்த லெவலில் நம்ம என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபின்சஸ்ஸு,
ஃபின்சஸ் வந்து நிறையா இது பண்ணிட்டாங்க. பட் என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க இதெல்லாம். நான் வந்து எல்லாமே வந்து ட்ரை லைஃப்பில் வந்து இதெல்லாம் ஒரு நடக்குமாங்கிற ஒரு ஏங்க மொமெண்ட், இதெல்லாம் நம்ம குருவி வாங்குமா அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி நம்மள்ட்ட இந்த அளவுக்கு இருக்கேங்க நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதாங்க. அதாவது நம்ம இந்த ஆஃப்ரிக்கில் பட்ஸ்லாம் நான் ஒரு காலத்தில் வந்து ட்ரீம் பேர்டுங்க, ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிற புதுசு தான். பட் எவ்ரி பாய்ஸுக்கு வந்து ஒவ்வொரு ட்ரீம் இருக்கும், அது சின்ன வயசுலேருந்து ஆசைப்படுறது. நம்மளாம் சின்ன வயசில் வந்து பெட்ஸா அந்த இதில் இருந்ததுனால வந்து எனக்கு இந்த பேர்டெலாம் வந்து சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. இது காக்டெயிலில் உசுரே விடுவாங்க, அவ்வளோ தூரம் வந்து காசு அதிகமான பேர்டு. பட் இன்றைக்கி அது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்குது நம்மள்ட்ட, அதுவே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூண்டில் வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தேன், இப்போ எல்லாம் சேல் பண்ணிட்டேன். இதில் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா காக்டெயில் விட்டுருவாங்க. ஸோ இந்த வாரமே விட்டுருக்க வேண்டியது. இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க, இந்த கயிறுலாம் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டேன். ஆனால் கூண்டெல்லாம் பாருங்கள், சரியான மழை பெய்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இது எப்போலாம் மழை வரலாம், ஸோ அதுக்கு தயாராக இருக்கிறனால நம்ம ரெடியெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. சரி வாங்க, நான் கீழே போய் அடுத்து எடுத்து நான் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ போகிறேன். வாங்க கீழே போகலாம். அதாவது இந்த டப்பாவில் வந்து என்ன இருக்குன்னா மேலே செட்டப் பார்த்துருப்பீங்க, பட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பிளாட்டி ரெட் பிளாட்டி மிஸ் இருக்குது. இது வந்து ரெட் பிளாட்டி வந்து கொஞ்சம் குட்டி போடுச்சு, பட் என்ன ப்ராப்ளம் தெரில, சம் இஷ்யூஸ்னால வந்து அதுவே சாப்பிட்டு போயிருச்சேன்னு தெரில, இறந்துருச்சு. 20 குட்டி பக்கம் இறந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் மௌலி ஃபிஷ் இருக்குது. மௌலியில் வந்து நம்ம ஒரு 6-7 மௌலி தான் வாங்கிட்டுருந்தோம், பட் இப்போ வந்து நிறைய மௌலி இருக்குது. ஸோ குட்டியை நான் எடுக்கிறதில்ல, கண்டுக்கிறதில்ல. ஸோ அதுங்க இருக்கிறது இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் என்னென்ன வச்சுருந்தேன்னா இம்பார்டர் கப்பீஸ் ஒரு பேர் வச்சுருந்தேன், அதை தூக்கி ஒரு உரம் போட்டு இப்போ அதனுடைய குட்டியை மட்டும் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நித்த குட்டி போட்டுச்சுங்க. ஸோ அது குட்டியை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா குட்டியோ இல்லை வேறு ஏதாவது போடுச்சுன்னா கண்டிப்பாக தண்ணியை க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ இல்லாட்டி வந்து அது குட்டி இருந்தால் அது ஸ்மெல் இதையே வர ஆரம்பிச்சிடும். ஸோ குட்டி போட்டால் இம்மிடியேட்டாக வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. இது என்னோடய ஃப்ரீ அட்வைஸு. இது எல்லாத்துக்கும் செஞ்சீங்கன்னா தண்ணி நல்லா ஹெல்த்தியாக ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பாவில் வந்து இம்போர்ட்டர் கப்பீஸ்னுடைய ஃபீமேல்ஸ் இருக்கும். ஃபீமேல்ஸ் எல்லா ஃபீமேல்ஸும் இதில் தான் இருக்கும். மெயில் வந்து நான் தனியாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா மெயில் தனியாக வச்சால் தான் வந்து ஃபீமேல்ஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெயிலில் தனியாக வச்சுருங்க, ஃபீமேலும் மெயிலும் தனித்தனியாக பிரித்து வச்சுருங்க. மெயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தாங்க இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மெயில் ஃபீஸஸ் எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு. அது ஒரு ஃபீஸில் சிமெண்ட் நல்லா பெருசாக தெரியும், அதுதான் வந்து அப்பா ஃபீஸு, மற்றதெல்லாம் குட்டிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. எனக்கு மெயில் ஃபீஸஸ் மட்டும் தான் சூப்பராக இருக்குது, பார்த்தாவே தெரியும். பிளான்ட்டு அதில் இருக்க பிளான்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டரு, இந்த ஃபைட்டரில் ஃபீமேல்ஸ் மட்டும்தான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இன்னும் ஃப்யூச்சர்லாம் வந்து நம்ம மெயில்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணோம், பட் இந்த டைம் வந்து எப்படின்னு தெரிஞ்சிருச்சுங்க. ஸோ ஒரு ஃபீமேலுக்கும் ஒரு மெயில் போட்டு நல்லா அதை கொஞ்சம் இதை பண்ணலான்ட்ருக்கேன், பார்க்கலாம். மேபி ஃப்யூச்சரில் தான் பண்ணலான்ட்ருக்கேன். அது போக நம்மள்ட்ட வந்து ஃபாக்ஸ்டைல் பிளான் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லைஃப் பிளான், ஒரு 2-3 வகையான பிளான் இருக்குங்க. ஸோ அதுவுமே நம்மள்ட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் லவ் பேர்ட்ஸ் அதை கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது வந்து நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து இங்கே இருந்தாங்க சவுண்டு கேட்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேருக்கு மேலே வச்சுருக்கோம், 10 நிறையா இருந்துச்சுங்க. பட் இது எல்லாமே உங்களுக்கு ஒரே ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா ஒரே ஒரு பேர்லேருந்து வந்ததுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அதனாலே எல்லா கலரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும், எல்லா பணிலையும் எக்கு இருக்கும். தாண்டி வந்து குட்டிங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இப்போ வந்து ஹேட்ச் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கு. தாண்டி வந்து நிறையா கொஞ்சம் சேல் பண்ணியிருக்கேன், நிறையா வந்து இப்போ அதனால தான் கம்மியாக இருக்க மாதிரியே தெரியும். இவ்வளோதாங்க என்கிட்ட வந்து டோட்டல் செட்டப்பு, எல்லாமே மேலே இருக்கிற வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.